ஸோ இந்த வீடியோவில் ஃபார்வர்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்வர்ட்ஸ் அப்படின்னா என்ன? இட் இஸ் அன் அக்ரிமெண்ட் பிட்வீன் டூ பார்ட்டிஸ் டு பை ஆர் செல் அண்ட் அண்டர்லையிங் அசெட் அட் அ ஃபிக்ஸட் ப்ரைஸ் தட் இஸ் ப்ரீ டிசைடட் ஆன் த டேட் ஆஃப் த கான்ட்ராக்ட். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலான்னா, ஒரு ஹோல்சேல் டீலர் அண்ட் ஒரு ஃபார்மர், அந்த விவசாயி வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒரு 3 மாதத்தில் ஒரு 2 டன் நெல் வரைக்கும் வந்து விளைவிக்க முடியும். அப்போ அந்த 2 டன் நெல்லை வந்து நீங்கள் இவ்வளோ ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹோல்சேல் டீலர்கிட்ட வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போடுறார். அப்போது என்ன வாங்குறாரு ஃபார்மர், வந்து என்ன விற்க போகிறாரு ஹோல்சேல் டீலர், என்ன வாங்குறாரு அப்படின்னா, அதுதான் வந்து அண்டர்லையிங் அசெட் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன அப்படின்னா இந்த நெல். அப்போ அதுதான் வந்து அண்டர்லையிங் அசெட் அட் அ ப்ரீ டிட்டர்மைன்டு ப்ரைஸ். அந்த ப்ரைஸை வந்து 3 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து அவங்க விற்க போகிறாங்க. அந்த டிரான்சாக்ஷன் நடக்க போது அந்த ப்ரைஸை வந்து இப்போவே வந்து டிசைட் பண்ணிடுவாங்க. ப்ரீ டிசைடட் என்ன டியூரேஷனில் விற்க போகிறோம் வாங்க போகிறோம் அப்படிங்கிறதையும் முன்னாடியே டிசைட் பண்ணிடுவாங்க. அது 3 மாதமாக இருக்கலாம், 6 மாதமாக இருக்கலாம். அப்போ ஃபார்வர்டு அப்படிங்கிறது இட் இஸ் அ கஸ்டமைஸ்ட் அக்ரிமெண்ட் பிட்வீன் 2 parties டு பை ஆர் செல் அண்ட் அண்டர்லையிங் அசெட் அட் அ ஃபிக்ஸட் ப்ரைஸ் தட் இஸ் ப்ரீ டிசைடட் ஆன் த டேட் ஆஃப் த கான்ட்ராக்ட். அப்போ இன்றைக்கி டேட்டு இன்றைக்கி கான்ட்ராக்ட் போடுறாங்க அப்படின்னா இன்றைக்கே வந்து ப்ரைஸை டிசைட் பண்ணிடுவாங்க. எப்போது 3 மாதத்துக்கு அப்புறம் என்ன ப்ரைஸில் அந்த டிரான்சாக்ஷன் நடக்க போகுது அப்படிங்கிறத இப்போவே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் அ ஃபார்வர்டு கான்ட்ராக்ட். அப்போ இந்த ஃபார்வர்டு கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஆளுக்கு ஆள் வந்து வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். அப்போ இங்கே வந்து சவுத்தில் வந்து ஒரு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும், நார்த்தில் வந்து வேறு மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதனால தான் இதை வந்து கஸ்டமைஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது ஸ்டாண்டர்ட் கிடையாது. இப்போ இந்த ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வர்றதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம ஃபார்வர்ட்ஸ் அப்படிங்கிறதான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். மோஸ்ட்லி அதான் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ இந்த ஃபார்வர்ட்ஸ் அப்படிங்கிறது டெரிவேட்டிவ்ஸ், ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் டெரிவேட்டிவ். ஃபியூச்சர்ஸ் ஃபார்வர்ட்ஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த ஒன் டைப் ஆஃப் அ டெரிவேட்டிவ்.